பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவாதி தேவனை நாம் உயர்த்தப் போகிறோம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா என்று சொல்லி பாடி அவரை உயர்த்தி ஆராதிப்போமா? வாருங்கள், சேர்ந்து பாடுவோம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம், ஆ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகம் எல்லாம் மாயையையா, உம்மன் ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, என்னை கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆ பிரசன்னம் பிரசன்னம்
பிரசன்னம் ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா பிரசனை இறங்குவதற்காக கிருபை சூழ்ந்து கொள்வதற்காக பிரசனை இறங்கி ஒரு அற்புதத்தை செய்ய வேதனை மாற்ற பெருமை நீக்கேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்பி நடத்துவார். இன்றும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது நல்லது என்று உணர்ந்தேன். ரோமர் 8:31 சொல்லுகிறது, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். தேவன் நம்முடைய பட்சத்தில் நமக்காக நம் சார்பாக நிற்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஒரு போராட்டம் வரும்போது, ஒரு எதிர்ப்பு வரும்போது, ஜனங்கள் எல்லாரும் விரோதமாக எழும்பி நம்ம தனித்து விடும்போது நம்ம மனம் நினைக்கும், யாராவது நமக்கு சப்போர்ட் வரமாட்டாங்களா, நம்ம சார்பாக பேசுறதுக்கு ஆள் வரமாட்டான், யாரும் வரமாட்டாங்க, கர்த்தரை தவிர நமக்கு யார் இல்லைங்க. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருக்கிறவன் யார் என்று சொல்கிறார். இன்றைக்கி நமக்கு துணை செய்ய நம்ம ஆபத்தில், கலக்கத்தில், எதிர்ப்பில், போராட்டத்தில் நம்ம பட்சத்தில் நிற்க ஆண்டவராகிய தேவன் ஒருவரை தவிர வானத்தில் ஆளில், பூமியில் ஆளில. அவரை நோக்கி நம்ம கெஞ்சி, ஆண்டவரே என் துணை நெல்லும் என் பட்சமாயிரும் சொல்லி பாருங்கள், அவர் நின்று உங்களை நடத்துவார். அதனால தான் சங்கீதக்காரன் 118 சங்கீதம் 6:7 அவன் சொன்னால், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறான், எனக்கு விரோதமாக இருக்கிறவன் யார். எவ்வளோ அருமையானதில், என் எதிரிகள் என்னை சூழ்ந்து வந்தாங்க, தேவனோ எனக்கு துணையாய் பட்சமாக இருந்தார் என்று சொல்லுகிறத பார்க்குறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்கள் பட்சமாக, உங்கள் வேலையில் போராட்டமாக, குடும்பத்தில் பிரச்சனையா, நீங்கள் ஆண்டவரை அண்டிக்கொள்ளுங்க, கர்த்தரை அண்டிக்கொள்ளுங்க, அவர் உங்களுக்கு துணை நிற்பார், பட்சமாக இருப்பார். நம்மளை யாரும் புரிந்து கொள்ள மாட்டாங்க, விளங்கிக்க மாட்டாங்க,
மீண்டும் மீண்டும் அந்த பழைய காரியங்களை என்றைக்கோ செஞ்ச ஒரு தவறை அந்த பேசினதை மறுபடி கிளப்பி கோழி குப்பையை கின்றதை மாதிரி நமக்கு அந்த பிரச்சனையை வளர்க்க பார்ப்பாங்க. நம்ம என்ன செய்யணும்? துணை செய்கிற பட்சமாக இருக்க ஆண்டவட்ட போகணும். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் யுத்தங்கள், எங்கே பார்த்தாலும் போராட்டங்கள், கொத்து கொத்தா ஜனங்கள் மடிகிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, என்ன சொல்லுது தெரியுமா? ஏசாயா 41 நம்ம பார்க்கும்போது, எருசலேமோடு பட்சமாய் பேசி அதன் யுத்தம் முடிந்தது, போர் முடிந்தது என்று சொல்லுங்கள். இந்த யுத்தம் முடியணும், கொலைவெறி தாக்குதல் முடியணும், தீவிரவாதிகள் கொட்டோம் அடங்கணும், சமாதான நீதி நிலவணும். எங்கேயோ சண்டை நடக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. நமக்கு அது பாதிப்பு, விலைவாசி உயர்வு வருது, பல பிரச்சனைகள். ஆண்டவர் சொல்கிறார், நான் எருசலேமோடு பட்சமாக இருந்து யுத்தம் முடிந்து போர் முடிந்தது என்று சொல்ல. எருசலேமுக்கே பட்சமாக இருக்கிறவர், ஜெபிக்கிற உங்களுக்கு, நம்புகிற உங்களுக்கு அவர் பட்சமாக இராமல் இருப்பாரா? ஆண்டவராகிய தேவன் சொன்னார் 9:40, எனக்கு விரோதமாக இல்லாதவன் என் பட்சமாக இருப்பான் என்று சொன்னவர். இன்றைக்கு நம்ம விரோதமாக இல்லாட்டினாலும் அவர் பட்சத்திலிருந்து கூப்பிடும்போது நமக்கு துணை செய்து ஆசீர்வதித்து அற்புதம் செய்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபம் பண்ண போகிறோம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, அத்தனை பேர் மேலும் இப்பொழுது தேவனுடைய வல்லமை, கிருபை, மகிமை இறங்குவதாக. யார் யார் விரோதமாக இருக்கிறார்களோ அந்த காரியங்களை பட்சமாய் ஒருவரை ஒருவர் அந்த விரோதித்து பகைத்து அந்த காலங்களெல்லாம் முடிந்து சமாதானத்தால் நிரப்பி எருசலேமோடு பட்சமாய் பேசி அதன் யுத்தம் முடிந்தது என்ற வார்த்தையின்படி எல்லா போராட்டம் பிரச்சனைக்கு ஒரு முடிவை தந்து இந்த நாளில் ஆசீர்வதித்து நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்களும் பாருங்கள், மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதித்து நடத்துவார்.